சாய் ஃபுட்டி நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன், காயை எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடிக்கு. தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா சீவிடுங்க. ஒட்டு மாங்காயில் செய்கிற மாங்காய் பச்சடி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாங்காய் பச்சடி வந்து சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது தோல் எல்லாத்தையும் சீவிட்டு மாங்காய் தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. தோலை நல்லா சீவின பிறகு அதை சின்ன சின்னதாக மாங்காவை வந்து கட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து, ஏன்னா மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. மாங்காய்க்கு வந்து ரெண்டு மாங்காய்க்கு வந்து நான் ஒன்றரை கட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம வெல்லத்தை சேர்த்து கிண்டிக்கலாம். வெல்லத்தை சேர்த்ததும் வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு ரொம்ப குழைய விட்டுறாமல் அரை இதாக மாங்காயை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. வேகச்சிட்டு வந்து கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க. உளுந்து, கருவேப்பிலை, ரெண்டு பட்டை மிளகாய் காரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதாவது பட்டை மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் வெடிக்கும், காரம் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே வந்து பட்டை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பட்டை மிளகான்னு சொல்லலாம், காஞ்ச மிளகான்னு சொல்லலாம். அடுத்து கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்த பிறகு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லத்தையும் மாங்காயையும் சேர்த்து அதை கொட்டி அப்படியே தாளிச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூட கொடுக்கும். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.